கங்குவா படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனங்களான ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன்ஸ் சேர்ந்து பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு இருக்காங்க. பீரியாடிக் ஆக்ஷன் படமாக உருவாயிட்டு இருக்க இந்த படத்தை இயக்குனர் சிவா இயக்குறாரு. இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹாட் அழகி திசா பத்தானி ஜோடியாக நடிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் சூர்யாவோட கங்குவா படம் 10 மொழிகளில் பேன் வேர்ல்டு படமாக உருவாயிட்டு இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த மேக்கிங்கும் சூர்யாவோட நடிப்பும் கங்குவா படத்தில் சிறப்பம்சமாக இருக்கும்னு சொல்லப்படுது. நடிகர் சூர்யாவோட கேரியரில் அதிக பட்ஜெட் படமாக உருவாயிட்டு இருக்க கங்குவா இந்திய வெள்ளித்திரையில் ஒரு சிறப்பு படமாக உருவாக வாய்ப்பு இருக்கு. கங்குவா படத்தோட திரையரங்கு வெளியீட்டு தேதியை தயாரிப்பாளர்கள் கூடிய சீக்கிரமே அறிவிப்பாங்க. 3D-லையும் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. கங்குவா படத்தில் சூர்யா, திசா பத்தானி, பாபி தியோல் மற்றும் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. வெற்றி பழனிசாமின்றவர் ஒளிப்பதிவு பண்ண சுப்ரீம் சுந்தர் ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணுறாரு. அதோட கங்குவா படத்துக்கு பிரபல இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. நிஷாத் யூசுப் எடிட்டர் அப்படின்னா படத்துக்கு சிவாவும் ஆதி நாராயணனும் கதை எழுதியிருக்காங்க. மதன் கார்கி வசனங்கள், விவேக் மதன் கார்கி பாடல்களையும் எழுதியிருக்காங்க. கே இ ஞானவேல் ராஜா, வம்சி மற்றும் பிரமோத் ஆகியோரால் தயாரிக்கப்பட்டு இருக்க கங்குவா திரைப்படத்தில் ஏஜே ராஜா நிர்வாக தயாரிப்பாளராகவும் நேஹா ஞானவேல் ராஜா இணை தயாரிப்பாளராகவும் இருக்காங்க. கங்குவா அப்படின்னா நெருப்பு சக்தி கொண்டவன் அர்த்தம், ஒப்பற்ற வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். 14ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட கங்குவா அப்படின்ற போர் வீரனுடைய கற்பனை கதை தான் இந்த படம். இது 2 பாகங்களாக ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தில் சூர்யா 5 விதமான கெட்டப்களில் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. கங்குவா படத்துக்காக சூர்யா ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருக்காங்க. இந்நிலையில் அவங்களுக்காகவே சூப்பர் அப்டேட் ஒன்று படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதாவது கங்குவா படத்தோட சிசில் டீசர்னு என்னமோ இன்னைக்கு சாயந்தரம் 4:30 வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. கங்குவா படத்தோட டீசர் லுக் மற்றும் போஸ்டர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆர்வத்தை ஈர்த்திருக்கு. இதனால் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது.